இப்பொழுது கோவை மாவட்டத்தில் 100,00,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் தக்காளியை பயிரிட்டு வருகிறோம். தக்காளி பயிரிட என்பது கிட்டத்தட்ட 60 நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் தக்காளி அறுவடைக்கு வந்துவிடும், பறித்து விடலாம். ஆனால் கடந்த வாரம் பெய்த தொடர் மழையால் அநேகமாக 100,00,000 ஏக்கரில் தக்காளி விவசாயம் செய்த விவசாயிகள் இப்பொழுது கண்ணீர் வடிக்கின்றோம். தக்காளிக்கும் விலையில்லை. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு 1 கிலோ தக்காளி விவசாயிகளிடத்தில் 6 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் வாங்குகிறார்கள். ஆனால் நீங்கள் கடைக்கு போய் கேட்டால் 25 ரூபாய் சொல்வார்கள், 30 ரூபாய் கொடுப்பார்கள். இப்பொழுது நீங்கள் கடைக்கு போனாலும் நீங்கள் பையெடுத்து போங்களுக்கு 25 ரூபாய் 30 ரூபாய், ஆனால் விவசாயிகளுக்கு 6 ரூபாய் 5 ரூபாய் கிடைக்கிறது. 100,00,000 ரூபாய் ஒரு ஏக்கராவுக்கு செலவு செய்த விவசாயி கிடைப்பது வெறும் 20,000 30,000. 70,000 ரூபாய் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அளவுக்கு விவசாயிகள் இவர்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கடந்த காலங்களில் விவசாயிகள் தக்காளியை பாதுகாக்கின்ற பொருட்டு குளிரூட்டு மையங்கள் கோவையில் இயங்கி வந்தோம். இப்பொழுது நாச்சிபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய குளிரூட்டு மையங்கள் செயலற்று கிடக்கிறது. நாச்சிபாளையம் பகுதியில் நேற்றைய தினம் கோபமான விவசாயிகள் தக்காளியை எங்கே கொட்டினார்கள் என்றால் தோட்டங்களிலும் தெருக்களிலும் கொட்டி வருகிறோம். ஆனால் தெருக்கு கொட்டுவதாலும் தோட்டம் கொட்டுவதாலும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கும் தெரியும். ஆனால் கோபம் தக்காளி மீது எங்களுக்கு விவசாயிகளுக்கு வருகிறது. ஆனால் நீங்கள் ஊடகங்களோ மற்றவர்களோ தக்காளி விலை 100 ரூபாய்க்கு ஏறிவிட்டால் விவசாயி மீது மக்கள் கோபிக்கிறார்கள். விவசாயிகள் மீது கோபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கோபம் வர்த்தகர்கள் யார் நம்மளை விவசாயிகளும் ஏமாற்றி பொதுமக்களுக்கு அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய வர்த்தகரால் தான் இத்தகைய பாதிப்பு ஏற்படுகிறது. ஆகவே தான் தக்காளியினுடைய விலை வீழ்ச்சிக்கு முழு காரணம் என்பதை அரசு முழுமையாக ஆவணங்கள் விவசாயிகளையும் இணைத்து வேளாண் துறை அதிகாரிகளும் சேர்த்து சகல பேரும் சேர்த்து இணைத்தால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு காண முடியும். மக்களுக்கும் தாராளமாக குறைந்த விலையில் தக்காளி கிடைக்க வேண்டும். விவசாயிகளுக்கு கட்டுப்பணியான விலையில் விவசாயிகளுக்கும் 1 கிலோவுக்கு 15 லிருந்து 20 ரூபாய் கிடைக்க வேண்டும். இத்தகைய முயற்சி யார் செய்வது? விவசாயி கூவினாலும் வர தயாரில்லை, மக்கள் கேட்டாலும் குறைக்க விலை குறைக்க யாரும் தயாராக இல்லை. ஆனால் இவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற பொதுமக்களும் பாதிப்பு, விவசாயிகளும் பாதிப்பு. இந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு அரசாங்கம் முழுமையான முறையில், இது மட்டுமல்ல, அது மஞ்சள் கடலை தென்னை எதுவாக இருந்தாலும் அரசு உரிய முறையில் தான் சகலருக்கு எல்லாமே அரசை குற்றம் சொல்வதும் பொருத்தம் இருக்காது. ஆனால் அரசு வேளாண் துறை இப்படிப்பட்ட விவசாயி இழப்பீடு போது அரசு துறை நிர்வாகம் விழிப்புடன் இருந்து செயல்பட வேண்டும். அதுதான் விவசாயிகள் எதிர்பார்க்கிறோம். அத்தகைய விழிப்புணர்வை விவசாயிகளுக்கு தமிழக அரசு உருவாக்கப்பட வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என உங்கள் மூலம் கோவை மாவட்ட விவசாயிகள் கேட்டுக்கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும். நாங்கள் வந்திருப்பதே இப்பொழுது நாங்கள் முதல்வர் வழங்கியிருக்கிற திட்டம் மஞ்சப்பையில் வழங்க வேண்டும், பாலித்தீன் பேப்பரை பயன்படுத்தக்கூடாது என்று நல்லது நாங்கள் வைத்த கோரிக்கை. இப்பொழுது நாங்கள் வந்து விவசாயிகளாகிய நாங்களே அவங்களுக்கு தக்காளி கொடுக்குறோம். அது என்ன விலைக்கு போய் கொட்டு விதைத்தாலும் சாதாரணமாக எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் என்று அதை கொட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக மாநில முதல்வருக்கும் மாநில அரசுக்கும் இத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் விவசாயிகள் ஜனநாயக முழுவதும் போராட்டத்தை கையில் எடுத்து உங்கள் மூலமாக எங்கள் கருத்தை பதிவு செய்கிறோம்.